சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். கல்யாண மாலை சந்தீபி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் பிரதீப் ராஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா சித்ரா, அப்பா சேகர், ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். வணக்கங்க. எனக்கு ரெண்டு பசங்க சார். சரி. பெரிய பையன் பேர் எஸ் பிரதீப் ராஜா. சரி. பிரதீப் ராஜாவுக்கு தான் பார்க்க வந்திருக்கிறேன். ஓகே. கார்கார்த்தார் பிள்ளை. ஓகே. பையன் இன்டர்நேஷனல் டிராக்டர் கம்பெனியில் ஆஃபீஸராக இருக்காதுங்க. ஓ, தமிழ்நாடு வித் கேரளா ஸ்டேட் ஹெட். சரி. அவருக்கு ஏற்ற மாதிரி, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி. நல்ல படித்திருந்து குடும்பத்தை அனுசரித்து போகிற பையனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்க சார். வெரி குட். ரைட். சைவ செட்டியார் இல்லை கார்கார்த்தார் பிள்ளை திருநெல்வேலி சைவம். ஓகே. எது இருந்தாலும் ஓகே சார். ஓகே. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம். சார் வணக்கம்மா. எங்களுக்கு மகள் இல்லை சார். சரி. எங்களுக்கு வர மருமகள் ஒரு மகளாக வர வேண்டும். அவர்கள் வீட்டில் அவள் இளவரசியாக இருந்தாலும் என் வீட்டில் அவள் மகாராணியாக இருப்பாள் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். ஓகே. என் மகன் மிகவும் அன்பானவர். ஓகே. ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவர். ஓ, வெரி குட். வரப்போறும் மருமகளை மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்வார். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ரைட். ஓகே. பிரதீப் ராஜுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் வருவாங்க. அன்பான மனைவி அவருக்கு, அண்டு அருமையான மருமகள் உங்களுக்கு. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பிரதீப் ராஜ், வயது 30, பிஇ எம்பிஏ முடித்தவர். ஸ்டேட் ஹெட்டாக தனியார் நிறுவனத்தில் கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரதீப் ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை .com வெப்தளத்தில் இவரது பதிவே 9564666. மேலும் விவரங்களுக்கு 0442434140. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்ரீலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32. கல்யாண மாலை .com இவங்களது பதிவு எண் 100-4133. பிடெக் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஸ்ரீலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நிகில் அர்ஜுன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. கல்யாண மாலை .com இவரது பதிவு எண் 100-5251. பிஇ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. நிகில் அர்ஜுன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 26. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 21 வயது முதல் 25 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்தில் இருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952077705. பூ
ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை. பத்ராவதி தமிழ் சங்கம் மற்றும் இம்பா இணைந்து வழங்கும் நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்ராவதியில் June 23 ஞாயிற்றுக்கிழமை பத்ராவதி டி கே ரோட் வள்ளுவர் மண்டபத்தில் காலை 9 முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட். வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மாலை 5 நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. போத்தி சம்மர் ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம். பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா தலைமையில் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியையே. வெட்டிங் அண்ட் பியாண்ட் சிறப்பு பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் விருந்தகைக்கும், அறிவார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும், அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற திருமண நிகழ்ச்சியில எல்லாமே மன அழுத்தம் மகிழ்ச்சியே இல்லைன்னு மதுசா வந்து மனசாட்சியே இல்லாம பேசிட்டு போயிருக்காங்க. ஜூல வந்து சிங்கமும் புலியும் இருக்கான், அதே ஜூல தான் முயலும் மயிலும் இருக்குங்க. கல்யாணம் பண்ணி போனா மாமனாரும் மாமியாரும் சிங்கம் புலியா, அதை எப்படி நீங்க போறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிடுறீங்க? அப்படியே சிங்கம் புலி இருந்தாலும் ஜூக்கு போவாம இங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல இல்ல, சிங்கம் புலி இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் உள்ள போய் பாப்பன்னு போறீங்கல்ல, அந்த தைரியம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி மன அழுத்தம்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, யார் சாதி பார்க்குறாங்களா மதம் பார்க்குறாங்களா மனசு பதபட்டமாக இருக்கும் அப்பா அம்மாட்ட போய் நான் வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. யாரையாவது காதலிச்சு தொலையன், கல்யாணம் பண்ணி தான் தொலையன்றாங்க அப்பாவும் அம்மாவும். நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. நடுவர்களை நம்ம இப்போ எந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும். கல்யாண மாலையோட வெட்டிங் அண்ட் பியாண்ட் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாண மாலை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து உள்ளே வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு துணிமணி, நகை நட்டு, சமைக்கிறதுக்கு சாமான்லேருந்து, பாத்திர பண்டத்துலேருந்து, மளிகை சாமான், உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் காரையும் வாங்கி கொடுத்து, கனிமோனுக்கு டிக்கெட்டிங் புக் பண்ணி எல்லாத்தையும் இங்கே ஒரே இடத்துல அனுப்பி விட்டுறாங்க. நமக்கு முந்தி முடிஞ்சு போச்சேம்மா, முந்தி முடிஞ்சு போச்சே. இப்படி அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு இடத்துல வந்துட்டு மன அழுத்தம்னு பேசிட்டு போயிருக்காங்க. அப்படி கல்யாணம் மன அழுத்தமாக இருந்தால் இத்தனை வருஷம் கல்யாண மாலை இயங்கியிருக்குமா? லட்சக்கணக்கான திருமணம் தான் நடந்திருக்குமா? கல்யாணம்ங்கிறது என்ன தெரியுமா? விவரம் தெரியாத குழந்தைக்கு அது குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவம். வயது வந்த இளைஞர்களுக்கு அது உறவு குறித்த ஒரு தேடலையும் சடங்கு சம்பிரதாயம் குறித்த ஒரு அறிதலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். கல்யாணம் பண்ணக்கூடிய மணமக்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த பயணத்துக்கு போகக்கூடிய பயத்துடன் கூடிய ஒரு இடம். பெற்றோர்களுக்கு வாழ்க்கையில் என்னுடைய கடமையை முடிச்சுட்டு அடுத்த பதவிக்கு தயாராகிறனால், பொழப்புக்காக வெளியூரில் போய் தங்கி இருக்கவனுக்கு சொந்த மண்ணையும் சொந்த மக்களையும் பார்க்கறதுக்கு கொடுக்குற ஒரு பொன்னான நாளுங்க திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை எப்படி மன அழுத்தம்னு நம்ம சொல்ல முடியும்? கல்யாணம் அப்படிங்கிறது இப்படி 80 8 குழந்தை வரைக்கும் மன மகிழ்ச்சியா தானே இருக்கு. மகிழ்ச்சி ஒரு தெம்பு வந்துருச்சு கல்யாணம்னு சொன்னாலே. நமக்கு கல்யாண வீடுனாலே ஒரு சந்தோஷம் தான். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு யாரும் அமைதியா இருந்தா நம்ம கேட்க மாட்டோம், இதுனா கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, ஏன் எல்லாம் அப்படி அமைதியா இருக்கீங்க, கொஞ்சம் தான் சிரிங்க இல்லைன்னு. அப்பயே அங்க நமக்கே ஒரு நியதி வந்துருச்சு இல்ல, கல்யாணம்னா சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க சொன்னாங்க ஆணும் பெண்ணும் பயப்படுறாங்களாம் கல்யாணம்ங்கிறத நினைச்சா, எல்லாம் தயாராகிறாங்கங்க. கல்யாணம்ங்கிற பேச்சு ஒன்று வந்துருச்சுன்னா நான் கொஞ்சம் உடம்பு பூசின மாதிரி இருந்தா அந்த பொண்ணு நம்மளை வேணாம்னு சொல்லிடுமோன்னு ஜிம்முக்கு போறான், டயட் எடுத்துக்கிறான், நல்லா சாப்பிட்றான், மனசாலையும் தயாராகிறான். நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போற போறோமே, என்ன பண்ணுவோன்னு உடலாலையும் மனதாலையும் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்க வந்து அதை மன அழுத்தம்னு சொல்ல முடியும்? அடுத்ததாங்கிறது நிச்சயம். நிச்சயம்ங்கிறது தான் பொண்ணு, சிலர் வந்து நிச்சயத்தை உடனே வைப்பாங்க, சிலர் கல்யாணத்தோட சேர்த்து வைப்பாங்க. ஆனா அதிகபட்சம் அந்த இடைவெளிங்கிறது 3 to 6 வரைக்கும் இருக்கும். அப்பதான் அந்த பொண்ணும் பையனும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. உண்மையாக வாயாடியா இருப்பா, ஆனா அமைதியா பேச ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி பேச ஆரம்பிக்கிறது அந்த பையன் கிட்ட. அப்பதான் பின்னாடி அவனை அமுக்கலாம், அந்த கேப்பில் அவனும் ஏமாந்துருவான். சரி, அமைதியான பொண்ணு தான், நல்லா தான் பார்த்துருக்காங்க நமக்குன்னு, அப்புறம் தான் விஸ்வரூபம் தெரியும். இப்படி பேசி பழகிறப்போ அவங்க கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வருஷமாக பேசினாலும் நிமிஷம் மாதிரி தெரியும், ஆனால் அவர்கிட்ட பேசாத நிமிஷம் கூட எங்களுக்கு வருஷமாக தெரியுங்க. அதுதான் சந்தோஷம். ஒரு போதைங்கிறது என்ன தெரியுமா? மழலையோட சொல்ல கேட்கறது ஒரு மிகப்பெரிய போதை. மதுப்பழக்கம் இருக்கவங்களுக்கு ஒற்றை பனைமரத்துடைய கல் போதை. ஆனால் ஒரு பாடல் அழகாக சொல்லியிருப்பான்,
மழலை சொல் மொழியை விட ஒற்றைப்பனை கல்லை விட போதை தரும் காதல் இன்பம் இன்பம்னா அப்படி ஒரு போதைங்க எங்களுக்கு காதல் அப்படிங்கிறது. இன்னொன்று ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது ஆணுக்கு திருமண நிகழ்ச்சியில் தான் வரும், நிச்சயம் முடிஞ்சிடும். அதனால் வரைக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவான், ஒழுங்காக நேரத்துக்கு வீட்டுக்கு வாடா, பசங்களோட சுத்தாதடா, நேரத்துக்கு சாப்பிட்றா, காசை தேவையில்லாமல் செலவு பண்ணாதடான்னு கேட்பானா. நீ பாட்டு பேசு எனக்கு என்ன அப்படின்னு. என்னையும் எவனும் நம்ப மாட்டான், நானே என்னை நம்ப மாட்டேன், என்னை நம்பி எந்த பிள்ளை வரப்போகுதுன்னு. ஆனால் அவனையும் நம்பி ஒரு பிள்ளை நான் உன்னை நம்பி வரேன் என்னை பார்த்துக்குவியான்னு கேட்கும்போது அவனுக்குள்ளேயே ஒரு பொறுப்பு வரும். அத்தனால அப்பாவும் அம்மாவும் சொன்ன பேச்சை கேட்காதவன் தானாக வீட்டுக்கு நேரத்துக்கு வருவான், பசங்க கூட சுத்த மாட்டான், தேவையில்லாமல் காசு பணத்தை செலவு பண்ண மாட்டான். வாழ்க்கையில் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்து குழந்தை பிறந்ததுன்னா அடுத்து என்னடா பண்ண போகிறோன்னு அடுத்த நிலையை நோக்கி யோசிக்க ஒரு ஆணுக்கான பொறுப்பை கொடுக்கறது திருமண நிகழ்ச்சி இல்லையா? அது எப்படி என் மன அழுத்தம்னு சொல்ல முடியும்? உண்மையா கல்யாணம்னு சொன்னால் எல்லாரும் என்ன திரும்ப சொல்லுவாங்க, வெட்கம் அச்சம் மடம் நாணம் அப்படின்னு. ஆனால் அது மாதிரி வெட்கம்னாலே பெண்ணுன்னு சொல்லுவாங்க, கிடையாதுங்க. வெட்கத்தில் அழகு ஆணுடைய வெட்கம் தான். எத்தனையோ கவிஞர்கள் பெண்ணோட வெட்கத்துக்கு கவிதை எழுதியிருக்காங்க, ஏன் ஆணுடைய வெட்கத்துக்கு எழுதலை? ஏன்னா அதை எழுதுறதுக்கு வார்த்தைகள் கிடையாது, கஷ்டம் ஆணோட வெட்கத்தை எழுதுறதுக்கு. உண்மைங்க, உண்மைங்க, உண்மைங்க. இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே தொடர்கிறார் செல்வி அக்ஷயா. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ராஜேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா தன்ராஜ், அம்மா தமிழ் செல்வி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். சார், நாங்கள் ராசிபுரம் சொந்த ஊருங்க சார். சரி. ஒரு பொண்ணு ஒரு பையங்க சார். சரி. பொண்ணு பிஇ முடிச்சிருக்குங்க சார். சரி. அது சொந்த அக்கா அக்கா பையனுக்கே கொடுத்துருக்குங்க சார். சரி. ஒரு பையன் வந்து இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சார். சரி. அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எனி டிகிரி படித்த, வேலைக்கு போனாலும் போகலன்னு பரவாயில்லைங்க சார். சரி. எங்கள் குடும்பத்தை அனுசரிச்சு போகிற மாதிரி இருந்தால் போதுங்க சார். சரி. சொல்லுமா, மருமகளை எப்படி வேணும்? மருமகன் நல்ல குணமாக இருக்கணுங்க சார். சரிம்மா. அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகலனாலும் சரிங்க. சரி. பையன் நல்ல குணம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க சார். சரி. நாயிடுங்க சார் நாங்கள். சரி. நாயிடல எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். சரி. ராஜேஷுக்கு நல்ல இதமாக இருக்கிற ஒரு நல்ல பையன் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக அமையணும்னு சரிங்க மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். சரிங்க. ஓகே. நல்ல மருமகள் வருவாங்க, நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராஜேஷ் வயது 26, எம்எஸ்சி முடித்தவர், லேப் டெக்னீஷியனாக காங்கேயத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவே 9831 72. மேலும் விவரங்களுக்கு 0444-1400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மகாலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 100-5057. பிஎஸ்சி நியூட்ரிஷியன் பண்ணியிருக்கிறாங்க. நியூசிலாந்தில் எம்எஸ் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷியன் படிச்சிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. மகாலட்சுமியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அலெக்ஸ் விக்கி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. கல்யாணமாலை.com இவரது பதிவு எண் 9579-78. பிஇ பண்ணியிருக்கிறாரு. யூரோப்பில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அலெக்ஸ் விக்கி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 24. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் மாஸ்டர்ஸ் இன் எக்கானமி முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 21 முதல் 23 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த அழகான மணமகளை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952077705. கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் ஜூன் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை கடலூர் ஆருத்ரா ஏசி ஹாலில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஜூன் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற உள்ளது. வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891400.
இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே. தொடர்கிறார் செல்வி அக்ஷயா. கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த 25-26 வருஷம் அந்த பொண்ணு அந்த அம்மா உட்கார விட மாட்டா ஒரு இடத்துல. இதை செய்ய பாத்திரத்தை விளக்கு, சும்மா தானே உட்காந்துருக்க பாத்திரத்தை விளக்கு. அப்போதான் அவன் ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கும் போயிட்டு வந்து டயர்டாக உட்காருவா. மா சாப்பிட்றனேம்மா, விளக்கி போட்டுட்டு சாப்பிட்றீ அப்படிம்பாங்க. நீ இப்படி உட்காந்துருந்தானா போகிற இடத்துல மாமியார் என்ன சொல்லுவா, என்ன உங்கள் அம்மா பொண்ணு வளர்த்துருக்குன்னு கேட்பாங்கன்னு. ஆனால் நிச்சயம் முடிஞ்சு அந்த 3 மாதம் 6 மாதத்தில் அந்த பொண்ணே வேலை செஞ்சாலும் அப்பா அம்மா விட மாட்டாங்க. என் பிள்ளை 3 மாதமா 6 மாதமா தாங்க என் கூட இருக்க போகுது. அந்த பொண்ணு வேலை செஞ்சாலும் அப்பா பார்த்துட்டானா, ஏம்மா என் பிள்ளை 3 மாதம் தான் இருக்கு, ஏன் நீ அந்த வேலை செய்கிற, நீ செய்யலாம், நான் எங்கெங்க விட்டேன், அவளாக செய்கிறா. அந்த பெத்த வீட்டில் 25 வருஷம் கிடைக்காத சுதந்திரத்தை நாங்கள் அந்த 3 மாதத்தில் அனுபவிக்கிறோம்ல, அதுதான் நடுவர்களை சந்தோஷம்ன்றது. அடுத்து பந்தக்கால் முகூர்த்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா ஃபங்க்ஷனும் களைகட்ட ஆரம்பிக்கும். பெண்களுக்கு 3 விஷயம் தான் போகும், அந்த இடம் சொர்க்கம். நல்லா போட்டுக்கிறதுக்கு துணிமணி, அப்படியே வகை வகையான நகை, அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு, இந்த 3 கிடச்சா அங்கே சொர்க்கமாக வாழ்ந்துருவோங்க. அப்போல்லாம் தான் நலுங்கு வைக்கணும். ஆமாஞ்சாமி போடுற கிணறு அது ஒரு பின்னா நான் சொல்ல முடியாது இல்லை. நடுவர் அழுத்தம்னு சொல்லிட முடியுமா? தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கா மாதிரி உறவு முறைகள் கிடையாதுங்க. தாய்மாமன் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஒரு குண்டு மணி தங்க போட்டாலும் தாய்மாமன் என்ன அவமானப்பட்டாலும் மச்சான் என்ன சொன்னாலும் வந்து நிற்பான். அது மாதிரி தான் பொண்டாட்டிக்கிட்டேயும் மச்சானுக்கிட்டே தான் மூஞ்சுக்கு நேராக ஒரு முகத்தை காட்டுவார். ஆனால் 3வது மனுஷன் வந்து என்ன, மச்சான் 1 பவுன் தான் போட்டிருக்கான், அவன் 1 கிராம் போடுறானா 1 பவுன் போடுறானோ, என் பிள்ளைக்கு தாய்மாமங்கிறதுல முதல்ல அவன் தான் செய்வான், வேறு யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா. அதுதான் அந்த திருமணத்தில் சந்தோஷங்கிறது. நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே. பிறந்த குழந்தை வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு இடைப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுதான் திருமணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அந்த குழந்தை பிறந்தோடனே வெளி உலகத்தில் பார்த்துட்டு அழுகும், இங்கே நம்மளால் இருக்க முடியுமா, இல்லை புதுசாக இருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் நம்ம அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, நம்மளால் வாழ முடியும்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா காது குத்துறப்போ அழுகும், ஏன் நம்மளை படுத்துறாங்க காது குத்துறாங்கன்னு. அதுக்கப்புறம் அழகாக தோடு போட்டு கண்ணாடியில் பார்க்குறப்ப சிரிக்கும், நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறமா நடந்து நடைப்பகையில் ஆரம்பிக்கும், அப்போ கீழே விழுந்துடும் ஆனால் வலிக்கும், ஆனால் திரும்ப எந்திரிச்சு நடக்கிறப்ப அந்த வழிலாம் பெரிய விஷயமே இல்லைன்னு அதுக்கு தெரிய வந்துடும். அது திரும்ப கதவு திறக்க போகும், வெளியில் பூச்சாண்டி இருக்கான் போகக்கூடாதுன்னு பிடிச்சி இல்லை உள்ளே இழுத்து போட்டுருவாங்க. அந்த குழந்தை நல்லா நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் போலனாலே பெத்தவங்களே வெளில போன்னு அனுப்புவாங்க. அப்போ தான் அழகான ஒரு வாழ்க்கை இவ்வளோ பெரிய உலகம் வெளியில் இருக்கான்னு பார்க்கும். அதுதாங்க திருமண நிகழ்வுகளும். பார்க்கறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மேலோட்டமாக மன அழுத்தமாக இருக்கும், ஆனால் அதில் உண்மையாக நிறைஞ்சிருக்கிறது மன மகிழ்ச்சியே என்று கூறி சன் டிவிக்கும் இந்த நல்லதோர் வாய்ப்பை வழங்கிய கல்யாண மாலை குழுவுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி அச்சையா, ஒரு மகிழ்ச்சி எப்படியெல்லாம் வருது என்பதை ஒவ்வொரு எல்லையிலையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை, அது தெரியுது. கல்யாணம்னா அது எப்படி என்ன மாதிரி நகருது, அது எங்கெங்கெல்லாம் அது என்ன இதயத்துக்குள்ளே அப்படி தேன் சொட்டுது, உள்ளுக்குள்ள அப்படி ஊறுதுயா. அதை அவங்க என்ன மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த நிகழ்வுகளை அவங்க சொன்னது விஷயங்கள் இருக்க கேட்க 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 அடே அப்பா எவ்வளவு கனவு இந்த பொண்ணு சுமந்துக்கிட்டு தெரியுது. இதுகளை மாதிரி பிள்ளைகள் எப்படி கல்யாணம்னா எப்படி நினைக்கணும், எப்படி அனுபவிக்கணும், ஒவ்வொரு எல்லையிலும் என்னென்னவாக இருக்காங்க அப்படி நினச்சி சொல்கிறாங்க பாருங்கள். அதை விட்டு விட்டு இது எந்த நேரம் பார்த்தாலும் ஓ இப்படியா நல்ல அருமையா, ரெண்டு பிள்ளைகளுமே ரொம்ப அருமையா பேசிருக்க, ஒன்னோட ஒண்ணு போட்டி போட்டு பேசிருக்கு. ரொம்ப துணிச்சலான பொண்ணு அது, இதுவும் ரொம்ப துணிச்சலான பிள்ளைகள். மேடையை எப்படி தங்களுக்கானதாக சுவீகரிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஆக ரெண்டு பேருக்கு மேலுடைய ஆசைகள் வாழ்த்துக்கள். ஐயாவை பாருங்க, ஏன்னா அவர் சொன்னால் அதில் கொஞ்சம் அர்த்தம் இருக்கும்ல.
அதுவும் அயல் நாட்டில் இருக்கார். அங்கே இருக்கிற பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறதுனா அவர் வேதனை அவருக்கு தான் தெரியும். நம்ம இங்கே உள்ளூருக்குள்ளேயே திண்டாடிக்கிட்டு கிடக்கிறோம். அவர் அங்கே நியூஜெர்சியில் இருக்கார். என்ன பாடுபட்டிருப்பாரோ, எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருப்பாரோ சொல்ல வர்றாரு. வாங்க. இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே. பேச வருகிறார் டாக்டர் மோகன் ராம். அடுத்த வாரம் ஒன்று சொல்லிக்கிறேன் கண்ணா, சிங்கம் புலியெல்லாம் கூண்டுக்கு வெளியிலேருந்து தான் பார்ப்போம், கூண்டுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்குறதே கிடையாது. அப்படி போனால் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும். உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். கல்யாணமாலை.com